அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டேஸ்டி சமையல். இன்றைக்கி வந்து என்ன வீடியோஸ் பார்க்க போகிறேன்டா, இன்றைக்கி வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் நான் என்ன பண்ண அப்படிங்கிறது தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணலான்னு இருக்கிறேன். நம்மளுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் தான் பார்க்குறீங்க அப்படின்டாக்கா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி நான் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கனாக்கா, நைட்டு வந்து பரோட்டா பண்ணியிருந்தோம். ஸோ அதை மீதி உள்ள பரோட்டாவை தான் மார்னிங் வந்து நான் கொத்து பரோட்டா பண்ண போகிறேன். ஸோ நான் கொத்து பரோட்டா பண்ணுறதுக்கு ஒரு 3 மீடியம் சைஸ் வெங்காயம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணியிருக்கேன், 2 பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, எல்லாத்தையுமே நான் வந்து சின்ன சின்ன பீஸாக நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நம்ம ஷாப்பில் பரோட்டா வாங்கினா கூட நம்ம மீதி இருந்துச்சுனாக்கா நம்ம இது மாதிரி டக்குன்ட்டு வந்து ஒரு பிரேக்ஃபாஸ்ட் இல்லைனா டின்னருக்கு கூட நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து மிக்ஸி பவுலில் வந்து பரோட்டாவை இது மாதிரி பிச்சு சேர்த்துக்கிறேன். இதை வந்து ரொம்ப வந்து நம்ம வந்து நைஸாக அரைச்சிடாமல் சும்மா லைட்டாக வந்து ஒரு தடவை கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டால் போதும். ஸோ பாருங்கள், நம்ம வந்து இந்த அளவுக்கு நம்ம வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டால் போதும். நம்ம வந்து பரோட்டா பண்ணும்போது பார்த்திங்கனாக்கா சிக்கன் கிரேவி இல்லைனாக்கா நம்ம மட்டன் கிரேவி கூட நம்ம வந்து நைட்டு பண்ணியிருப்போம். அது மீதி இருந்தால் கூட நீங்கள் வந்து இந்த கொத்து பரோட்டாவோட அந்த கிரேவி, அந்த சிக்கன், மட்டன் இது மாதிரி சின்ன சின்ன பீஸாக நீங்கள் கட் பண்ணி சேர்த்துக்கிட்டால் கூட கொத்து பரோட்டாவுக்கு வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. ஸோ இப்போ வந்து நான் வந்து ஒரு கடாயில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். இது கூட வந்து நான் வந்து 2 முட்டை சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து எந்த அளவுக்கு வந்து பரோட்டா வந்து எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு முட்டை சேர்த்துக்குங்க. நான் இன்றைக்கி ஒரு 4-5 பரோட்டாவில் தான் நான் வந்து கொத்து பரோட்டா பண்ணுறேன். அதனால் நான் வந்து ஒரு 2 முட்டை நான் எடுத்துக்கிறேன். இது கொஞ்சம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி உதிரி உதிரியாக நம்ம வந்து முட்டை பொறிச்சு எடுத்துப்போம். ஸோ நல்லா நம்மளுக்கு வந்து இந்த முட்டை நல்லா குக் ஆகின பிறகு வேறு ஒரு பவுலில் நான் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ நான் அதே கடாயிலையே நான் வந்து கொத்து பரோட்டா பண்ணுறதுக்கு ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் வந்து நான் வந்து கல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடான பிறகு கட் பண்ணி வச்சிருந்த வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாத்தையுமே நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா ஒரு தடவை நான் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். நம்ம வெங்காயம் வதங்கும் போதே நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கிட்டோம்னாக்கா சீக்கிரமாக நமக்கு வந்து வெங்காயம் குக் ஆகிடும். ஸோ நல்லா கலர்லாம் சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த டயத்தில் நம்ம வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் பார்த்திங்கனாக்கா ரொம்ப ஜாஸ்தியாக சேர்த்துக்காதீங்க, இல்லைனா ரொம்ப வந்து ஃப்ளேவராக தெரியும். கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டாலே போதும். காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள் நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். இந்த டயத்தில் நீங்கள் வந்து சிக்கன் கிரேவி, மட்டன் கிரேவி இல்லை சிக்கன்லாம் இருந்துச்சுனாக்கா நீங்கள் வந்து சேர்த்துக்குங்க. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் வந்து டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு நல்லா ஒரு தடவை நான் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். நல்லா மசாலா வடையெல்லாம் போகிற வரைக்கும் நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நம்ம வந்து மிக்ஸியில் இப்போ வந்து கிரைண்ட் பண்ணி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா பரோட்டாவை, இப்போ நம்ம இதில் சேர்த்துப்போம். சேர்த்துட்டு நல்லா மசாலாவெலாம் இதில் கூட்டாகிற வரைக்கும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஏற்கனவே நம்ம வந்து முட்டை வந்து நம்ம உதிரி உதிரியாக பொறிச்சு வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அதையும் இது கூட நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு 5-10 நிமிஷம் நம்மளை நல்லா வந்து இது வந்து சூடாகிற வரைக்கும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். இப்போ வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து சேர்த்துக்கிறேன். ஃபைனலாக இது சேர்க்கும் போது பார்த்திங்கனாக்கா ரொம்பவே ஃப்ளேவராக இருக்குங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். நான் வந்து ஒரு 1/2 லெமன் ஜூஸ் மட்டும் நான் இப்போ சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வந்து புளிப்பு தேவை அப்படின்ட்டாக்கா சாப்பிடும்போது லெமன் வந்து பிழிஞ்சு விட்டுக்குங்க. அதையும் சேர்த்துக்கிட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ இது வந்து ரொம்பவே ஈஸியான ரெசிபிங்க, குயிக்காக செஞ்சிடலாம்.
ஃபைனலாக வந்து நான் வந்து மல்லிக்கீரை இப்போ சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான், இப்போ நம்ம வந்து சேவ் பண்ணிடலாம். நான் இன்றைக்கி வந்து ஹாட் பாக்ஸில் நான் எடுத்து வச்சுட்டேன். ஸோ இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னாக்கா, யாராவது கெஸ்ட்டு வந்தால் கூட நீங்கள் வந்து டக்குன்னு ஷாப்பில் பரோட்டா வாங்கி கூட நம்ம குயிக்காக இது வந்து ரெடி பண்ணிடலாம். ஸோ கண்டிப்பாக வந்து நீங்களும் வீட்டில் வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்ட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் என் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்ணுறேன்.